morning students. Today now we are discussing about fourth chapter principle of inheritance and variation. அதல பாத்தீங்க அப்படிங்கிட்டா இன்னைக்கு பார்க்க வேண்டிய கேட்டிங் Y குரோமோசோம் அண்ட் மேல் டெவலப்மென்ட். வாட் இஸ் Y குரோமோசோம்னா என்ன? Y குரோமோசோம் அப்படிங்கிட்டாவே நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் the human being உடைய sex determination பார்த்தோம்லையா? அதனால XY அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்டா இருக்குது. அப்ப Y அப்படிங்கிறது very important chromosome determining for male sex of species அப்படினு சொல்றாங்க. இப்போ இந்த தி ரீசன்ட்டா Y குரோமோசோம் பத்தி என்ன பண்ணிருக்காங்க? இங்க நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இப்போ Y குரோமோசோம் கண்டெய்னிங் என்னது? தட் இஸ் ஏ மோர் ஜீன்ஸ் ஆர் பிரசன்ட். இங்க என்ன சார் இருக்கு அப்படிங்கறனா மோர் ஜீன்ஸ் ஆர் பிரசன்ட் அப்படிங்கறா. பட் இந்த எல்லா ஜீன்ஸ்மே எதை ஏற்படுத்துது அப்படிங்கறா ஜெனெடிக் பொட்டன்ஷியல். ஜெனெடிக் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா எக்ஸ்பிரஸ் பண்ணது அப்படினு சொல்வாங்க. ஓகேப்பா, இப்போ இந்த ஜெனெடிக் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஸ் பண்றது யார் அப்படினு கேட்டா அந்த ரீசன் வந்து Y குரோமோசோம். இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டூ இன் ஒன் வந்து பாருங்க இதே சாப்டர்ல ஒரு நாலு பேஜ்க்கு முன்னால இருக்கு. அதாவது X குரோமோசோம்ல எவ்வளவு ஜீன் இருக்கு, Y குரோமோசோம்ல எவ்வளவு ஜீன் இருக்கு. இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா Y குரோமோசோம்ளே சைஸ் கொடுத்திருந்தாங்க. Y குரோமோசோம்ளே சைஸ் பாத்தீங்க அப்படினு கேட்டா அது 60 MP கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த 60 MP ல எவ்வளவு சார் ஜீன் இருந்தது அப்படினு கேட்டா 60 ஜீன் இருந்தது. அதே மாதிரி X குரோமோசோம் பாத்தீங்க அப்படினு கேட்டா 165 MP அதுல இருக்கக்கூடிய ஜீன் பாத்தீங்க அப்படினா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் இருக்குன்னு கொடுத்திருந்தோம். ஞாபகம் இல்லையா? ஆனா இவங்க இப்ப ரீசெண்டா என்ன ரிசர்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா Y குரோமோசோம் கண்டெய்னிங் மோர் ஜீன்ஸ் ஆர் பிரசன்ட் பட் அது ஆல் தி ஜீன்ஸ் எல்லாமே ஜெனெடிக் பொட்டன்ஷியல் எக்ஸ்பிரஷனை ஏற்படுத்துது அப்படின்னு ரீசெண்டா ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஓகேப்பா, இப்ப இதுலயே வந்து பாரு சம் ஜீன், சில ஜீன்கள் எப்படி இருக்கலாம்னு கேட்டா வித் ஆர் வித்தவுட் கவுண்டர் பார்ட் ஆஃப் குரோமோசோம். ஓகேவா, இனி எக்ஸ் குரோமோசோம் அதாவது அப்ப இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு Y குரோமோசோம்லயும் ரெண்டு எண்டு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டா PARN சொல்லுவாங்க, சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த எண்டு அப்ப இந்த ரெண்டு எண்டுமே என்ன அப்படின்னு கேட்டா PARN சொல்லுவோம், சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன். PARN சொல்லிருக்காங்க சைலண்டா வரும், அதாவது சூடோ ஆட்டோசோமல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். சரிப்பா, இப்ப இந்த சூடோ ஆட்டோசோம் ரீஜியன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா 5% இருக்கும். ஓகே, அப்ப இந்த 5% சூடோ ஆட்டோசோம் ரீஜியன் சேம் ஆர் சிமிலர் ஃபார் எக்ஸ் குரோமோசோம். இது யாருக்கும் சரி இருக்கலாம் அப்படின்னா எக்ஸ் குரோமோசோமுக்கும் இருக்கலாம். ஓகே, வாட் ஆர் தி யூசஸ் ஃபார் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம், அதாவது இந்த பிஆர் சொல்லியா சூடோ ஆட்டோசோம் ரீஜியன் எக்ஸுக்கு இருக்கு ஒய்க்கு இருக்கு. அப்ப வாட் ஆர் தி யூசஸ் சார் அப்படின்னு கேட்டா யூசர் இருக்கக்கூடிய NRI அப்ப நான் ரீகம்பைனிங் ரீஜியனா போய் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப 90% இருக்கு. இப்ப இந்த 90% நான் ரீகம்பைனிங் ரீஜியன்ல இதுல வந்து ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு சார். அதுல ஒரு டைப் ஆஃப் செல் என்னன்னு கேட்டா ஃபங்க்ஷனல் ஜீன், இன்னொன்று வந்து பாத்தீங்க கேட்டா நான் ஃபங்க்ஷனல் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். சரிப்பா, இப்ப இந்த இடத்துல
ஃபங்க்ஷனல் ஜீனுக்கு என்ன பேர் அப்படிங்கறது யூ க்ரோமாடின் அப்படினு சொல்வாங்க. அதாவது யூ க்ரோமாடிக். அதே மாதிரி நான் ஃபங்க்ஷனல் ஜீனுக்கு என்ன பேர் அப்படிங்கறது ஹெட்டரோ க்ரோமாடின் ஆர் ஹெட்டரோ க்ரோமாடிக் அப்படினு சொல்வாங்க. ஓகே, அப்ப அந்த யூ க்ரோமாடின் ரீஜியன்லயே அதனுடைய மேல் பகுதியில் அதாவது செக்ஸ் டிட்டர்மைனிங் ரீஜியன் அப்படினு சொல்வாங்க, எஸ்ஆர்ஐ ஃபேக்டர் அப்படினு சொல்வாங்க. எஸ்ஆர்ஐ SRI அப்படினாவே என்ன மீனிங்? sex determining region of Y, SRY. sex determining region of Y அப்படினு சொல்றோம். இந்த SRY Y அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் Y குரோமோசோம், பட் இட் கேன் டிட்டர்மைனிங் ஃபார் மேல் ஆஃப் இன்டிவிஜுவல் அப்படினு சொல்றோம். சம்டைம் தி SRY Y ஜீன்ஸ் கேன் வந்து பார ஆப்சன்ட் இன் X குரோமோசோம், Y குரோமோசோம், இட் கேன் டெவலப்பிங் ஆஸ் அ ஃபெமேல். இந்த SRY அப்படிங்கற ஒரு ஜீன் இல்ல அப்படிங்க கேட்டா அங்க என்ன டெவலப் ஆகும்? ஃபெமேல் டெவலப் ஆயிடுவாங்க சார், அங்க மேல் டெவலப் ஆக மாட்டாங்க. அப்ப அந்த SRY ஜீன் அப்படிங்கறது ஒரு டிடெக்டிங் ஃபேக்டர், டிட்டர்மைனிங் ஃபேக்டர் அப்படினு சொல்வாங்க. எதை டிட்டர்மைன் பண்றது அப்படினா டெஸ்டிஸ் டிட்டர்மைனிங் ஃபேக்டர், ஓகே, TDF அப்படினு சொல்வாங்க, டெஸ்டிஸ் டிட்டர்மைனிங் ஃபேக்டர். இது எங்கடா இருக்கு அப்படிங்க கேட்டா என்ன சொல்றாங்க? தட் இஸ் வந்து பாத்தீங்க அப்படினா மேல் அடல்ட்ல இது சார் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படினா இந்த SRY ஜீன் வந்து பல பிரசன்ஸ் ஆக இருக்கு. இதுதான் எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படிங்கறது மேல் செக்ஸ டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒண்ணு. ஓகேப்பா, இத வந்து பாத்தீங்க Y குரோமோசோம்னா என்ன? Y குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? மெயினா வந்து பாத்தா 5% என்ன இருக்கு, 90% என்ன இருக்கு. அந்த 90% ஃபங்க்ஷனல் வந்து பாத்துறோம், அதே மாதிரி நான் ஃபங்க்ஷனல் வந்து பாத்துறோம். ஃபங்க்ஷனலுக்கு என்ன பேர்னா யூ க்ரோமாடிக், நான் ஃபங்க்ஷனலுக்கு என்ன பேர்னா ஹெட்டரோ க்ரோமாடிக் அப்படினு சொல்லிருக்கோம். இப்போ இதுல ஃபங்க்ஷனல் ஜீன் வந்து யூ க்ரோமாடிக் ரீஜியன்ல SRY ஜீன் இருக்கு. இதுதான் உங்களுக்கு என்ன டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா மேல் ஆஃப் இது பாரு இன்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நெக்ஸ்ட் கெட்டிங் வந்து பாத்தா அப்படின்னா டோஸ்டேக் காமன் சேத்து அப்படின்னு சொல்லுவாங்க. டோஸ்டேக் காமன் சேசன் சார், டோஸ்டேஜ் என்ன மீனிங்? அளவுன்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிள் டாக்டர் ஊசி எடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா மேல எங்கேயும் பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்காக சார்? கரெக்டான அளவு இருக்கா? அப்ப 2 mL 2 mL 2 mg 3 mg அப்படிங்கறத கரெக்டா மெஷர் பண்ணுவதற்காக. இங்க எதனுடைய டோசேஜ் காமன் சேஸ் அப்படின்னா குரோமோசோம், குரோமோசோமுடைய வந்து பாருங்க டோசேஜ் காமன் சேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது எப்படி சார் இருந்து பார்த்தா அப்படின்னு காமன்சேட் பண்ணிருக்காங்க. இத ரொம்ப இருக்கு 1949ல, அதாவது பார் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டும் ரெண்டு வந்து பார்த்தா அப்படின்னா பெட்ராம் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டும் ஓகேவா, எங்க சார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா நெர்வ் செல்லா ஃபீமேல் கேர், ஃபீமேல் கேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதாவது எப்படி சார் அப்படின்னு கேட்டா ஒரு கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர், அது என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர். ரீசன் நாம வச்சுக்கோ 1949 கண்டுபிடிச்சிருக்காங்க. பெண்கள் ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்கு. ஓகே, அனிமல்ஸ்ல இது எப்படி வந்து பாருங்க, நீ க்வெஸ்சன் ரைஸ் பண்ணி பாரு, இது எப்படி சார் காம்பன்சேட் ஆகும் அப்படின்னு கேட்டா. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல ரெண்டு பேர் இருக்கீங்க, இது யார் அப்படின்னு கேட்டா உங்க தம்பி ஞாபகம் வச்சுக்கோ, இது யார் அப்படின்னு கேட்டா நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இது மேல் ஃபீமேல். இப்ப இவங்க கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லட்டு தான் இருக்கு. இப்போ இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு லட்டு இருக்கு,
அப்ப இந்த ரெண்டு லட்டு இதுக்கு ஈக்குவலான்னு கேட்டா ஈக்குவல் கிடையாது. அப்ப எப்படி சார் ஈக்குவல் ஆகும், எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா காமன் சேட் ஆகும்னு கேட்டா, இங்க இருக்கக்கூடிய ஒரு லட்ட அவன் என்ன பண்றான், மறைச்சிடறான். ஒரு லெட்டை மட்டும் தான் என்ன பண்றேன் அப்படின்னா காட்டுற. அப்ப அந்த தீங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ் இன்ஆக்டிவா இருக்கும் ஒரு எக்ஸ் ஆக்டிவா இருக்கும். அண்டர்ஸ்டாண்டா? அதாவது டூரிங் த ஃபெர்டிலைசேஷன்ல ஃபியூஷன் ப்ராசஸ்ல ஒன் எக்ஸ் கேன் பி ஆக்டிவ், அனதர் எக்ஸ் கேன் பி உபர் இன்ஆக்டிவ். ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா மெயின் டிட்டர்மினேஷன் எக்ஸ் எக்ஸ், அப்ப இது ஆக்டிவா இருக்கு இது இன்ஆக்டிவா இருக்கும். அப்ப சப்போஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உனக்கு இது ஆக்டிவா இருக்கா இன்ஆக்டிவா இருக்கும். அப்ப ஒரு குரோமோசோம் ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஆக்டிவ், இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் இன்ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல சார் அப்படின்னு கேட்டா இதுதான் அப்படிதான் காம்பன்சேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். இதையே இன்னொரு சயின்டிஸ்ட் இது பண்றாங்க, அதாவது மேரி லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்செப்ட் ஆர் மேரி லைன்ஸ் வந்து பாருங்க ஹைபாதிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார். வெரி இம்பார்ட்டன்ட், டூ மார்க் த்ரீ மார்க் உதவி. மேரி லைன்ஸ் உடைய ஹைபாதிசிஸ் என்ன சார், கான்செப்ட் என்ன? இப்ப மேரி லைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பார் பாடிங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லிருக்காங்க, பார் பாடி அப்படிங்கிறது ஒரு இன்ஆக்டிவ் குரோமோசோம். பார் பாடி அப்படின்னாவே ஒரு இன்ஆக்டிவ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இன்ஆக்டிவ் குரோமோசோம் பிரசன்ஸ் ஆஃப் எங்க அப்படின்னா, ஃபீமேல் அனிமல்ல. ஓகே, இந்த ஃபீமேல் அனிமல்ல இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் செல்ல ஒரு கண்டென்ஸ்டு, அதாவது டைட்லி கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர். ஓகே, அந்த கண்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் கால் என்னன்னு கேட்டா, தட் இஸ் க்ரோமாட்டின். தி க்ரோமாட்டின் ஆஃப்டர் கேன் டெவலப்பிங் என்னன்னு கேட்டா, ஹெட்ரோ க்ரோமாட்டின் ஃபார்ம் ஆகி காணப்படும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்னது, பார் பாடி அப்படிங்கறது யார் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, மேரி லைன்ஸ். சரி, இப்ப எப்படி பார் பாடியை கால்குலேட் பண்ணுவேன்? இப்ப எக்ஸாம்பிள், நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் எ செல், அதாவது என்த் விதின்னு சொல்லுவாங்க, என் மைனஸ் ஒன்னு. இதுல என்ன பண்ண முடியும், என் மைனஸ் ஒன். அப்ப என் அப்படிங்கறது நம்பர் ஆஃப் குரோமோசோம் மைனஸ் ஒன்னு. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, என்ன சொல்லுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேரி லைன்ஸ் உடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கறது அண்டர்ஸ்டாண்டா? காமன்சேஷன் ஒண்ணு, ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் டெவலப்மெண்ட் ஓகே.